இன்று இந்த டைம் சுவிட்ச் பற்றி விளக்கப் போகிறேன் ஒற்றை வெளியீடு மற்றும் நான்கு நிரல்படுத்தக்கூடிய டைம் சுவிட்ச் இது தயாரிப்பின் முன் பலக இங்கு எங்களிடம் எல்சிடி டிஸ்பிளே உள்ளது அதற்கு அடுத்த நேரத்தை அமைக்க இரண்டு சுவிட்ச்கள் இருப்பதை நீங்கள் காணலாம் உண்மையான நேர கடிகாரத்தை இந்த இரண்டு சுவிட்ச்கள் மூலம் அமைக்கலாம் அதன் நிரல் சுவிட்ச்கள் உள்ளன இது நிரலை அமைப்பதற்கானது சுமை எப்போது இயக்கப்பட வேண்டும் மற்றும் அணைக்கப்பட வேண்டும் இது தலைப்பெருவிரல் சிவ்சி இதில் ஒன்பது முறைகள் உள்ளன இந்த தலைப்பெருவிரல் சிவட்சியை நகர்த்துவதன் மூலம் வெவ்வேறு முறைகளுக்கு மாறலாம் முறையை பூச்சியம் அல்லது ஒன்பது இல் வைத்திருப்பதன் மூலம் நேரத்தை அமைக்கலாம் ஒன்று இல் முறையை வைத்திருக்கும் போது நீங்கள் நிரல் நேர அமைப்பைச் செய்யலாம் முறையை இரண்டு இல் வைத்திருக்கும் போது நீங்கள் நிரலின் கால அளவை அமைக்கலாம் முன் பலகத்தில் காட்டப்பட்டுள்ளபடி நான்கு புரோகிராமிங்கிற்கான விருப்பங்கள் உள்ளன நாம் முறையான முறை எண்ணெய் வைத்திருக்கலாம் மற்றும் நிரல் கடிகார பொத்தான்களை பயன்படுத்தி நேரத்தை அமைக்கலாம் ஒரு நிரல் மட்டுமே தேவைப்பட்டால் மற்றவற்றை பூஜ்ஜியமாக வைத்து ஒரே நிரலை அமைக்கலாம் அடுத்து ஒரு கைமுறை சுவிட்சு உள்ளது இந்த சுவிட்சை அழுத்தும் போது நேர சுவிட்சு நிரலை மீறிவிடலாம் மேலும் மீறுதல் முறையை அணைக்க விரும்பினால் அதை மீண்டும் அழுத்தி நிரல் முறைக்கு திரும்ப வேண்டும் எனவே இது முன் பலகத்தை பற்றியது பக்கவாட்டு பலகத்திற்கு வரும்போது தயாரிப்பு விவரிப்பு பற்றிய விளக்கம் உள்ளது இந்த தயாரிப்புக்கு நாம் எந்த மூலத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதை இது காட்டுகிறது இந்த தயாரிப்பின் தொடர்பு மதிப்பீடு என்ன அதன் தொடக்க நேர வரம்பு மற்றும் கால அளவு நாம் நிரல் லாக் அதாவது பி ஒன்று மற்றும் இரண்டை கொண்டுள்ளோம் அதைச் சுருக்கினால் நாம் அதை நிரல் இயக்கமாக்குகிறோம் மேலும் சுருக்கத்தை அகற்றினால் நிரலாக்கத்தை முடக்குவோம் இப்போது பின்புற முனையைச் சரிபார்க்கலாம் மூலத்தை இணைக்க இரண்டு முனையங்கள் உள்ளன அதாவது இருநூற்று நாற்பது வோல்ட்டை பயன்படுத்தி நீங்கள் இந்த இரண்டு முனையங்களை இங்கு இணைக்க வேண்டும் கீழே நாம் பீ ஒன்று பேரண்டைக் கொண்டுள்ளோம் இது இங்கே வழங்கப்பட்ட இணைப்புடன் நீங்கள் சுருக்கினால் நிரலாக்கத்திற்கான டைமரை இயக்குகிறீர்கள் நீங்கள் அதை அகற்றும் போது நிரலாக்கத்தை முடக்குகிறீர்கள் அதாவது யாரும் இந்த டைமரை நிரல் செய்ய முடியாது நாம் சுமையை இணைக்கும் முனையங்கள் ஏன்சி பொது மற்றும் நோ செலவை வைக்க இங்கு இரண்டு திருப்புச்சாவி உள்ளன எனவே இது பின்புற பலகத்தைப் போல் இருக்கிறது இப்போது மின் கம்பிகளை இணைப்பதற்கு செல்லலாம் முதலில் பின்புற அட்டையை அகற்றி பேட்டரியை வைக்கலாம் நீண்ட ஆயுளுக்கு இந்த டைமருக்கு டியூரேசல் பேட்டரியை பயன்படுத்த பரிந்துரைக்கிறோம் துருவமுனைப்புக்கு ஏற்ப பேட்டரியைச் செருகவும் இப்போது தயாரிப்பின் வயரிங் செய்யலாம் மேலே ஏ ஒன்று மற்றும் ஏரண்டு என குறிப்பிடப்பட்டிருப்பதைக் காணலாம் இங்கே நாம் மூலத்தை இணைக்கிறோம் எனவே நான் ஒரு பிளக்குடன் இணைக்கப்பட்ட இரண்டு கம்பிகளை எடுத்துக்கொள்கிறேன் ஒன்று கட்ட கம்பி மற்றொன்று நடுநிலை கட்ட கம்பி மேவொன்று உடன் இணைக்கிறது மற்றும் நடுநிலை மியேரண்டு உடன் இணைக்கிறது இப்போது ஜம்பர் வயரை பயன்படுத்தி ஏவொன்று இப்பொதுவானதாக இணைக்கிறேன் இப்போது நான் இந்த விளக்கை சுமையாக எடுத்துவிட்டேன் அதை நாம் டைமருடன் இணைக்க வேண்டும் இது கட்டத்தையும் நடுநிலையையும் பெற்றுள்ளது கட்ட கம்பி நான் டைமரின் நோப்புள்ளியுடன் இணைக்கப் போகிறேன் நடுநிலையாக இருக்கும் மற்ற கம்பி டைமர் சுவிட்சில் ஏரண்டு இருக்கும் சர்க்யூட்டின் நடுநிலையுடன் இணைக்கப் போகிறேன் இப்போது நேர மாற்றத்தின் நிரலாக்கத்தைச் செய்யலாம் நீங்கள் சக்தியை இயக்கும்போது காட்சி கடிகார நேரத்தை காட்டுகிறது கட்டை விரல் சுவிட்சி பூச்சியம் அல்லது ஒன்பது இல் நிலைநிறுத்துவதன் மூலம் நீங்கள் கடிகார நேரத்தைச் சரி செய்யலாம் இப்போது நான் அதை பூச்சியம் ஆகஸ்ட் வைத்து நேரத்தை பதினொன்று டோட் முப்பத்தைந்துக்கு மாற்றப்போகிறேன் இதற்காக நான் இந்த கடிகார மணி பட்டன் மற்றும் கடிகார நிமிடங்கள் பொத்தானை எழுத்து தேவையான நேரத்தைப் பெறப்போகிறேன் அதாவது பதினொன்று புள்ளி மூன்று ஐந்து இப்போது கடிகார நேரம் அமைக்கப்பட்டுள்ளது இப்போது நாம் சுமை நேரத்தை நிரல் செய்ய வேண்டும் மாலை ஆறு மணிக்கு பலப் ஆன் ஆகஸ்டு வேண்டுமெனில் விரல் சிகழ்ச்சி முறை ஒன்று இல் வைத்திருக்கலாம் மேலும் நிரல் மணிநேர சிழ்ச்சி மற்றும் நிரல் நிமிட சிவ்சிப் பயன்படுத்தி நேரத்தை அமைக்கலாம் அதன் இருபத்தி நான்கு மணிநேரக் கடிகாரம் என்பதால் மாலை ஆறு மணிக்கு நீங்கள் மணிநேரத்தை ஆகஸ்ட் பதினெட்டு மாற்ற வேண்டும் நிமிடத்தை பூச்சியும் ஆகஸ்ட் வைத்திருக்க வேண்டும் இப்போது சுமையின் கால அளவை அமைக்க பயன்முறையை ஆகஸ்ட் இரண்டு வைக்கவும் காலை ஆறு மணிக்கு விளக்கை அணைக்க வேண்டுமென்றால் அதன் கால அளவு பன்னிரண்டு மணிநேரமாக இருக்கும் எனவே கால அளவை பன்னிரண்டு மணிநேரம் அமைக்க வேண்டும் நிரல் மணிநேரம் மற்றும் நிரல் நிமிட சிகழ்ச்சிப் பயன்படுத்தி நாம் கால அளவை அமைக்க வேண்டும் இப்போது கால அளவு அமைக்கப்பட்டுள்ளது எனவே நாம் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஆகஸ்ட் இரண்டாயிரம் மாற்ற வேண்டும் ஏனெனில் நாம் இங்கே ஒரு நிரலாக்கத்தைப் பயன்படுத்துகிறோம் இப்போது பயன்முறையை ஆகஸ்ட் ஒன்று மாற்றினால் தொடக்க நேரத்தையும் இரண்டுக்கு மாற்றினால் கால அளவையும் பார்க்கலாம் இப்போது சுமை எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் சரியாக மாலை ஆறு மணிக்கு பல்பு எரிந்தது இப்போது காலை ஆறு மணி வரை காத்திருக்கலாம் கடிகார நேரம் காலை ஐந்து புள்ளி ஐந்து ஒன்பது சரியாக காலை ஆறு மணிக்கு பல பணைக்கப்பட்டது நிரலை அமைக்க இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன்